हेलो फ्रेंड्स, वेलकम टू रेवती समेलर रेसिपीज। इन्हें नाम अंदर वीडियो ले ना पाक पोरना पच्चा पायर सुंडल एप्डी सेद नम पाक पोरों। अदक अगर ना वंदे ओर काल किलो अलाव पच्चा पायर डटर कहें। इधर बातिंग ना ओर रेंड मन नयरा ओरा वच्चर ने ओरा वच्ची ओरे विसल दा विट्टा। इधर वंदे ओरा वेकी नोनो आवश्य मिला। ओरा वेकी आम वच्चिंग ना रेंड विसल विडंगा। ओरा वच्चिंग ना ओर विसल मोटो उट्टा पोजों। रोम्बा वेह वच्चरा दिंगे कोलंजरों। पाती ना वो रेडाएं वो कार से इन वो इनिप से ना वो प्रिची वचर वांग एपी से नम्बर वीडियो को पाकल अड़ाई वोटे वो ताक ऊतना पाती ना काजी एन ना काजे और अर टी स्पून अल्व नम्बर कड़ग पटको कड़ग व ना परियम नम्बर सेकूड़ा पाती कड़ग ना परीजी इतर टी स्पून अल्व उ ना पटकटें उड़लापर टी स्पून इतने इत ना रे सेवं वर् वाक नाम वो वो वदकन पाती कड़लापर उपरप ना वदंगी अत नाम पड़पोना चिना चिना कट पड़ी वचर सेतिकल पच मिग ना वदकल वदंगनों करवेपिल ना वदंगण अतर कल टी स्पून परंगयम इंटे ना नम वदल रोम वदकन अवश्यम ओर वदकन पाती रे ना वदंगी अंजर कल टी स्पून अल्व वो सीरकल போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறதுல பச்சை பயறு அதை வந்து நாம வந்து இதல சேர்த்துக்க போறோம் அடுத்து நம்ம இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் வந்து தேங்காய் துருவல் துருவி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டா போதும் கலந்து விட்டோம்னா நம்மளோட பச்சை பயறு கார சுண்டல் ரெடி ஆயிருச்சு அடுத்து பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுப்புல வந்து நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல 1 டீஸ்பூன் அளவு நாம நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு 1 கப் அளவுக்கு நான் வந்து வேக வச்ச பச்சை பயிறு எடுத்துர்க்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த 1 கப் பச்சை பயிருக்கு ஒரு 1/2 கப் அளவு வந்து நம்ம வெல்லம் சேர்த்தனா போதும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னால் நீங்க வந்து இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம் அடுத்து சக்கரையும் ஏலக்காய் தூளும் பொடிச்சு வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெல்லத்தோட தண்ணி வந்து நல்லா வத்தி சுன்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வதங்கனோனே நம்ம வந்து தேங்காய் துருவல வந்து துருவி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம அதல சேர்த்துக்க போறோம் இத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சா நம்ம பச்சை பயறு சுண்டல் ரெடி ஆயிருச்சு இதுபோல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ரேவதி சமையலர் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை